Biliyorum ya. இதெல்லாம் இதில் ஏதோ பூச்சி வந்துருக்குங்க. அது பாருங்கள், ஓ இலையெல்லாம் சாப்பிடுது. கீழே பாருங்கள் பூச்சி இருக்காங்க. இதுக்கும் ஒன்றும் கொடுக்கல. ட்ரை பண்ண எப்போ கொடுத்தோம் லாஸ்ட்டாக? இல்லைம்மா, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். சொல்லுங்க, அவங்க விசிட் பண்ணதுக்கு அப்புறம் அடிச்சிங்களா? இல்லை, வேப்பண்ண கேட்குறேன் நான். நீங்கள் அந்த ரெக்கார்டில் நம்ம அந்த ஃபீல்டு ரிப்போர்ட்டுன்னு இருக்குல்லம்மா, அந்த ரிப்போர்ட்டை வந்து போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும். இனி சிஸ்டமில் நீங்கள் அதை அப்டேட் பண்ணியே ஆகணும். ஒவ்வொரு பயிருக்கு வந்து ஒவ்வொரு கரெக்டான சீசனில் கரெக்டான டைமில் கரெக்டாக நாம் வந்து அதுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருக்கோமா இல்லையா அப்படின்றது. இங்கே வந்து அந்த தேக்கோட க்ரோத் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குல்ல. குமிழ் மரம் கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போதுங்க, அதுக்கு ஒரு முட்டு கொடுத்தா தான் நிமித்தணும். நிமித்தலைன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அந்த ஒர்க்கை இமிடியேட்டாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அகத்திக்கீரை அவ்வளோ ஹைட்டு போயிடுச்சு இல்லை. முருங்கை இன்னும் காய்க்கவே இல்லைன்னும் போது ஆச்சரியமாக இருக்குங்க, இவ்வளோ ஹைட்டாக வந்ததுக்கப்புறமா. இதை அந்த இதெல்லாம் தட்டி விடுங்க, கழிச்சு விடுங்க.
திரும்பவும் பாருங்கள், நம்ம வேப்பன் அடிக்காதனால பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஓல் ஓலாக இருக்குது பாருங்க. ஆ அடிச்சிருங்கம்மா. இதெல்லாம் 40 ரூபாய்க்கு கூட. இது என்ன ஏலக்கியா? ஏலக்கி இதே ஹைட் வளரவே இல்லை. ரெண்டாவது அந்த தட்டு போன பிறகு திரும்பி இந்த சைடு தட்டி விட்டுடுங்க.